மேலும் 20 எம்பிகள் சுயாதீனமாக செயல்பட முடிவு, பெரும்பான்மையை இழக்கின்றது அரசாங்கம். இன்று அல்லது நாளை பிரதமர் பதவி விலகல் அறிவிப்பு வெளியாகிய தகவல். ஜனாதிபதி புத்தி சுயாதீனமற்றவர், நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு. பசிலாலாபது கோடவையை காப்பாற்ற தயாராகும் சிரேஷ்ட அரசியல்வாதி. ஜனாதிபதி உடனடியாக பதவி விலக வேண்டும், தேசத்துக்கான சுயாதீன வல்லுநர்கள் கோரிக்கை. ஆளுங்கட்சிக்கு ஆதரவளித்த சுமார் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுயாட்சியாக இயங்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசு தலைவருக்கு சமர்ப்பித்துள்ள இடைக்கால பிரேரணை நிராகரிக்கப்பட்டதால் அவர்கள் நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படுகின்றார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 10 பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது இடைக்கால அரசாங்க முன்மொழிவுகளை அரசு தலைவரிடம் சமர்ப்பித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகு பெருமவின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் மொத்த எண்ணிக்கை 20 நெருங்குகின்றது. தற்போது அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தில் அதிகபட்சமாக 116 உறுப்பினர்கள் உள்ளனர். எனினும் 20 பேர் சுயேட்சையாக மாறும் நிலையில் அரசாங்கம் 100 ஆசனங்களுக்குள் வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் அதன் பெரும்பான்மையை இழக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ள அழுத்தங்கள் காரணமாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ எந்த நேரத்திலும் பதவி விலகலாம் என அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு மத்தியில் முழு அரசாங்கமும் பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் தொடர்பிலேயே பிரதமர் அவதானம் செலுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதன்படி பதவி விலகுவதற்கு அவர் இணக்கம் தெரிவித்த போதும் அரசு தலைவர் மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த நேரத்தில் பதவி விலக வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நாட்டில் சாதாரண மக்களுக்கு அரச நிர்வாகத்தில் ஆலோசனை வழங்கக்கூடிய நிலையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்தும் பேசிய அவர், புத்தி சுயாதீனமற்ற ஒருவருக்கு இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவி கிடைக்கும் என்றால் மோசமான விளைவுகள் ஏற்படும் என கலாநிதி எம் பெரீரா தெரிவித்திருந்தார். 40 ஆண்டுகளுக்கு முன் கலாநிதி எம் பெரீராவால் சொல்லப்பட்ட விடயம் என்று நடந்து கொண்டிருப்பதாக நாட்டு மக்கள் கூறுகின்றனர். ஜனாதிபதியை புத்தி சுயாதீனமற்றவர் என பொதுமக்கள் கூறுகின்றனர். நாங்களும் அதனையே கூறுகின்றோம். குடும்ப ஆட்சியை நீக்குங்கள் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவியிலிருந்து நீக்கி நாட்டில் மேலும் ஸ்திரமற்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அவரை நீக்குவதற்கு பதிலாக தேசத்தின் முன்னேற்றத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டத்தில் சேர ஜனாதிபதியை வற்புறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் இடைக்கால அரசாங்கமும் உடனடியாக நிறுவப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியின் பதவி நீக்கத்தை தடுத்து எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் 113 ஆசன பெரும்பான்மையை வழங்காது என அவர் கூறியுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய பசூல் ராஜபக்ஷ தேவையான பெரும்பான்மையை பெற்று ஜனாதிபதியாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இது நாட்டுக்கு மேலும் பாதகமானது என அவர் தெரிவித்துள்ளார். எந்த கட்சியும் நாடாளுமன்றத்தில் தேவையான பெரும்பான்மையை கொண்டிருக்கவில்லை என்றால் ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான செயல்முறை ஒன்றை அரசியலமைப்பில் உள்ளடக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் கோரிக்கைகளை ஏற்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உடனடியாக பதவி விலக வேண்டும் என தேசத்துக்கான சுயாதீன வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். முன்மொழிவுகளுடன் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளதுடன் உடனடியாக எடுக்க வேண்டிய சில நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்தியுள்ளனர். அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் என்றும் இடைக்கால தேசிய அரசாங்கத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அனைத்து அரசியல் கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் சம எண்ணிக்கையில் பிரதி அமைச்சர்களுடன் 18 அத்தியாவசிய இலாக்காக்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட புதிய பிரதமர் மற்றும் அமைச்சரவையும் உருவாக்கப்பட வேண்டும். இடைக்கால தேசிய அரசாங்கத்தின் காலத்தில் முன்னுரிமை என்ற வகையில் அரசியலமைப்பின் 20 திருத்தத்தை ரத்து செய்வதற்கும் 19 அரசியலமைப்பு திருத்தத்தின் விதிகளை மீண்டும் அறிமுகப்படுத்துவதற்கும் தேவையான திருத்தங்களுடன் ஜனநாயக ஆட்சி முறைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மேற்குறிப்பிடப்பட்டவை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்று அறிவித்துள்ளனா்.